கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சுயமரியாதை ஆனவர் ரெண்டும் வேறு வேற எனக்கு சாம்பார் பிடிக்காது இல்லை பூண்டு பிடிக்காது வெங்காயம் பிடிக்காது ஏதோ ஒன்று பிடிக்காதுன்னு சொல்கிறோம்ல அது வந்து நான் சுயமரியாதை எனக்கு பிடிக்காது வெள்ளரிக்காய் எனக்கு பிடிக்காது ஆனால் உடனே என்ன பண்ணுற ஒரு மைக்கை போட்டு வெள்ளரிக்காய் பிடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பேனரை ஓட்டிட்டு மனுஷன் வெள்ளரிக்காய் சாப்பிடுவானா அது ஆடு மாடுகளுக்கான உணவு அதில் ஈரம் அதிகமாக இருக்கும் இதில் வர வெள்ளரிக்காய் பிஞ்சி வெள்ளரிக்கான்னு பாட்டு எழுதிக்கிறீங்க இது ஆன்மீகத்துக்கே அசிங்கம் ஒரு நல்ல தரமான ஆன்மீகவாதி வெள்ளரிக்காய் சாப்பிட மாட்டான் அப்படின்னு ஜூப்பா போட்டுன்னு போ பொட்டு வீசுன்னு வந்து பேசுனா இது பேர் ஆனோம் அது பேர் என்ன கிடையாது சுயமரியாதை கிடையாது எனக்கு என்ன பண்ணது எனக்கு புரியாது கடவுள் எனக்கு தேவையில்லை எனக்கு வானா அப்படின்னா அது பேர் சுயமரியாதை கடவுள் இல்லை கும்பிடாத அது என்ன ஆணவம் எனக்கு தெரியாது கடவுள் தெரியாது எனக்கு வானா தப்பு கிடையாது அது இருந்தால் எந்தன்னு போட்டோம் இல்லை கட்டி போட்டோம் நான் இருக்கிறேன் எனக்கு டீல் இல்லைன்னுட்டு நான் இருக்கிறேன்றதே கடவுள் இருக்கிறதுனால தானே ஒருத்தன் புரிஞ்சு வச்சுன்னு பாவ்கிட்ட போய் கடவுள் இல்லைன்னா பாவம்லாம் அவன் என்னை இதையும் ஏம்பி கேட்கல நான் சாப்பிட்டா நான் சேர்த்துக்கலை அப்போ ஏதோ ஒரு அதிசயமான விஷயம் உள்ளுக்குள்ளே நடக்குறான்னா அப்போ ஏதோ நான் உணர்ந்துக்கிறேன் எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு எல்லாேருக்கும் சொல்கிறேன் நீங்கள் சொன்னால் சராசரி மனுஷன் கிடையாது உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அற்புதமான சக்தி இருக்குது எது இந்த அண்ட சராசரத்தை இயக்குதோ அதுதான் அவங்களையும் இயக்குது இது நாய்கிட்ட சொன்னால் புரியாதுன்னா அவருக்கும் வாழ்ந்துடும் அப்படினு என்ன நாயின்றியான் அப்போ அவர் சொல்கிறாருன்னா அவர் சுயமரியாதை உள்ளவர் இல்லை சுயமரியாதை உள்ளவராக இருந்தால் எனக்கு வானா எனக்கு இல்லை அப்படின்ட்டு ஒருத்தன் மஞ்சள் போட்டுக்கிறான் ஒருத்தன் கருப்பு போட்டுக்கிறான் ஒருத்தன் நீளம் போட்டுடுறான்னு அவர் எப்படி சுயமரியாதையாக இருப்பார் தந்திரங்களை கையாளுற மாதிரி கையாளு கடவுள் இருக்குதுன்னு ஒரு வியாபாரி பண்ணுற மாதிரி கடவுள் இல்லைன்னு ஒரு வியாபாரம் கடவுள் இருக்குதுன்னு சொல்லி பேசி நான் பெரிய ஆளாக காட்டுற மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் கடவுள் இருக்குதுன்னு சொல்லி மந்திரம்லாம் சொல் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி முப்பத்து முப்பத்தி ரெண்டாயிரம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் ஒரு கலி யுகம் அதை டபுள் ஆகுனா இன்னொரு யுகம் அது ட்ரிபிள் ஆகுனா இன்னொரு யுகம் அதை ஃபோர் ஆகுனா இன்னொரு யுகம்லாம் பார்த்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ மந்திரத்தில் இருக்கிறோம் அந்தரத்தில் இருக்கிறோம் இன்னொன்று பேர் எழுதி இதெல்லாம் வந்து ஆணவத்தில் பேசுறது அறிவோம் அப்படின்னு சொல்கிறது வாழ்க வளமுடன்றது உண்மையிலேயே ஒருத்தர் பார்த்த உடனே வணக்கம் சொல்கிறது ஒரு மரியாதைக்கார விஷயம் குட் மார்னிங் சொல்லிக்கலாம் உனக்கு கூட சொல்லாமல் கூட கையை மட்டுமே எடுத்துருக்கலாம் அப்படி தானே பார்க்கலாம் தலையை மட்டும் கூட ஆட்டிருக்கலாம் இல்லை பணிஞ்சிருக்கலாம் காலில் வந்துருக்கலாம் என்ன ஒன்றும் செய்யலாம் இது வந்து எனக்கு அது வந்து சுயமரியாதையும் கௌரவமும் கூடாது மனுஷனுக்கு அழகும் கூட ஆனால் நான் யாருக்கும் வணங்க சொல்ல மாட்டேன் யாருக்கும் பண்ண மாட்டேன் என்ன இது ஆணும் ஸோ மொத்தத்தில் வெள்ளரிக்காய் பேசுறது தான் ஆணுவோம் வெள்ளரிக்காய் பிடிக்கலன்னு விட்டுறது மரியாதை ஏன்னா சாப்பிட்டு வாங்கிக்கிட்டு பார்த்திரு நான் தான் ஸோ ஏன் பிரச்சனை உங்ககிட்ட சொல்லலாமா ஒருத்தனுக்கு பார்த்தா கரிமீன்லாம் பிடிக்கல அதை போய் பேசிக்கிறானா அவன் மானம் கேட்ட மனுஷன் தான் அதை கேட்டு ஒருத்தர் திருந்திட்டான்னாக்க அவன் எப்படிப்பட்டதில்ல கேடு கட்ட மனுஷன் தான் ஒருத்தன் மானம் கட்டுவன் ஒன்றத்தை கேடு கட்டுவேன் மரியாதை என்ன அண்ணா நான் எப்படி ஒன்றா இருந்துக்கலாம் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆணவன்னா அண்ணா நான் இருக்கிற மாதிரியே அடுத்தவங்களுக்கு இருக்கணும்னு கொடுத்து அண்ணன் தான் ஆணவந்தான் உங்கள் அழகு உங்களுக்கு எல்லாம் நாற்பத்தி நாலு சட்ட சைஸ் தான் போடணுன்னா நியாயமா ஏன் ஆளால் சைஸ் வேறு அப்போ ஆணவம் வேறு மரியாதை வேறு சுய தேவை ஒரு மனுஷனுக்கு சொல்லி வருவோம் நான் இப்படி தான் அப்படின்னு தப்பு கிடையாது எல்லா இடத்துக்கும் போக மாட்டேன் என் நான் பேசணுன்னா எனக்கு ஒரு சேர் போடணும் உட்காந்து தான் பேசுவேன் நின்று பேச முடியாது நின்று பேசுகிறத்துல நான் போக மாட்டேன் செருப்பை கட்டிவிட்டு தான் உள்ளே போனேன்னா நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன் தப்பு கிடையாது ஏன்னா செருப்பு கைட்டு உள்ளே போகிற மாதிரி வாணா எனக்கு அந்த வீடு வானா எனக்கு செருப்பு கட்ட முடியாது ஏன்னா எனக்கு காலில் ஏதோ வியாதி ஏன்னால் என்ன போக முடியாது செருப்பு கைவிட்டு நடக்க முடியாது ஏன்னா என் கால் எனக்கு மரியாதைக்குரியது உங்கள் வீடை விட நான் காது காலை பாதுகாப்பாக வச்சினோ தப்பு கிடையாது அப்படி தானே மரியாதைன்னா நான் என்னை பாதுகாத்து ஆனோன்னா நான் வேறு சில பேர்லாம் நேரம் சொல்லிட்டு லேட்டாக தான் போவேன்ற மாதிரி இருப்பாங்க அது பேர் மரியாதை ஆனவோ அதெல்லாம் முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிறது மரியாதை மற்றவங்களாம் தப்பாக கூட சொல்லலாம் என்ன இருந்தாலும் அஞ்சு மணிக்கு ஷூட்டிங்னா நாலரை மணிக்கே வந்துட்டுறானே கூட அப்படி ஒரு மனுஷன் தான் இந்த உலகத்தில் பெருசாக வாழ்ந்துக்கிறாரு அதனால மரியாதை ஆனும் ரொம்ப கொஞ்சம் இல்லை கவனமாக இருக்கா சுயமரியாதைன்ற பேரில் ஆணவமாகிட்டு போகிறீங்க நான் மா என்னை ரெண்டுக்காக அது உங்களுக்கு இருக்குது இங்கே வாழ்கிறதுக்கு நான் அது தான் சொல்லுவேன் நிறைய உங்களுக்கெல்லாம் சுயமரியாதை இருக்குது தயவு செய்து என் வீடியோ பார்த்துட்டு உள்ளே வந்துடாதீங்கன்னா கூட தெரில உள்ளே வந்து கமாண்டியத்து ஒரு வேலையை வச்சுக்கிறாங்க அது அவங்களுக்கு தெரில நான் என் மரியாதை காப்பாற்றினான்னு பார்க்குறேன் என்ன நினைக்கிறாங்கன்னா உள்ளே வந்தாக்கா இவன் மரியாதை டேமேலேஜ் ஆகிடும் நான் சிம் சிம்மா தீட்டினா பயந்துருவான் அப்படின்னு நினைக்கிறது அதை அவங்க மரியாதையை கற்றுக்கிறாங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் கடவுள் விசேஷம் கடவுள் சரி கடவுள் ஒன்று உனக்கு ஜாதி மதம் ஆனால் சாப்பாடு எடுத்துகும் இஷ்டம் தான் சொல்லுங்கிறேன் நான் இது மரியாதையாகவும் சொல்கிறேன் மானங்கிட்டும் சொல்கிறேன்னா ஏன் இஷ்டம் அது சொல்கிறவங்களுக்கு உரைக்கணுமே இருக்காது என்ன பண்ணுறோம் உப்பு மிளகெல்லாம் போட்டு கொஞ்சம் காரஞ்சாரமா பேசும்போது அப்படியே உப்பு சப்பு இல்லாமல் தூங்குற மாதிரி பேச முடியாது நீங்கள் கடவுள் ஒன்று தான் எப்பவுமே நீங்கள் அன்பாக இருங்க தூங்கிட்டு இருப்பீங்க அதுதானே கொஞ்சம் காரஞ்சாரமாக என்ன ஜாதி ஆகுது மயிராவது என்ன அப்படின்னா தானே அப்போ காரஞ்சாரமாக பேசுகிறேன்னா அதுதான் என்னோடய மரியாதை அதான் என்னோட எனக்கு அது ஆணவம் இல்லை அது என் நான் என்னை மதிக்கிறேன் உங்களை மதிக்கிறேன் அதுக்காக கொஞ்சம் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் காரமாக சொன்னி பார்க்குறேன் அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் மரியாதைக்குரியவராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுயமரியாதை உள்ளவராக அந்த உள்ள வரக்கூடாது கடவுள் இருக்குதுன்றேன் இல்லைன்ற ஒரு இங்கே ஏன் தேவையில்லாத வேலை எவனோ லூசு பேசிக்கிறோம் கடவுளுக்கு தான் பாவம் தற்குறின்னு சொல்லிட்டு போயினே தான் இல்லை நம்ம இது என்ன மாதிரி மண் இது நம்ம தடி தடி வச்சுன்னு ஒரு தாத்தா என்ன மாதிரி சொல்லிட்டு போய்கிறாருன்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது தடி வச்சுருந்தா பயப்பட முடியுமா என்ன அவர் தாங்கி நடக்கிறது வச்சிருந்த தடி அடியா வச்சின்னுக்கிறாரு அதனால் அதெல்லாம் பயப்பட வேண்டியது சுயமரியாதை கௌரவம் ஆணவம் எல்லாம் வேறு வேறு மாதிரி பார்த்துலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது